ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரகுபாஸ் சைவஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹால் ரெக்ரூட்மெண்ட் 2021, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெடில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துடலாம். என்னோடய ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 100. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா டிசைனர் ட்ரெயினி, அதுக்கு 60 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கலுக்கு 40 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தம் 100, டோட்டல் நம்பர் வந்து 100 வேக்கன்சிஸ் இருக்குது. இது கேட்டகரி வைஸ், அதாவது நம்மளுடைய காஸ்ட் வைஸ் எவ்வளோ எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். டிசைனர் ட்ரெயினிக்கு வந்து எஸ்டி பிரிவினருக்கு 4, எஸ்சி பிரிவினருக்கு 8, ஓபிசி பிரிவினருக்கு 16, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 5, ஜென்ரல் கேட்டகரிக்கு 27. ஆக மொத்தம் 60 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி பிரிவினருக்கு 3, எஸ்டி பிரிவினருக்கு 7, ஓபிசி பிரிவினருக்கு 11, இவிஎஸ்க்கு 5, ஜென்ரலுக்கு 14. ஆக மொத்தம் 40 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இப்போ ஏரோநாட்டிக்கல் போர்ஸுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இந்த இதில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியலு இல்லைன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனில் இந்த கோர்ஸில் வந்து ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒன்றில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த கொடுத்துருக்கிற போர்ஸில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெட்டாலஜி அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற மெட்டாலஜி மெட்டீரியல் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கில் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ஐடிஐ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இதோட பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஓபிசிக்கு எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏரோநாட்டிக்கலுக்கு மட்டும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 60% கொடுத்துருக்காங்க. எஸ்டிஎஸ்டி நிபுணருக்கு வந்து 50% கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த கோர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 65% கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி நிபுணருக்கு வந்து 55% கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் எடுத்தால் போதுமானது. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் இவிஎஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு தான் இருக்கணும். எஸ்சி எஸ்டி இப்படினா இருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 28+5 அந்த வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி இப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்க பிடபிள்யூடியில் அவங்களே எஸ்டிஎஸ்சி பிரிவினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பிடபிள்யூடியில் வந்து ஓபிசி பிரிவினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஒரு சேலரி டீடைல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 40,000 ரூபா கொடுக்குறாங்க.
நம்ம வந்து ட்ரைனிங் கம்ப்ளீஷன் பார்க்க அப்புறம் அது நம்மளுக்கு வந்து கிரேட் டூவில் ஸ்கேல் பே படி நம்மளுக்கு 40,000 ஒரு 140,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பே ஸ்கேல் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அந்த அதர்ஸ்க்கு வந்து 500 பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்டி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இது வந்து கேண்டிடேட் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் பண்ண முடியும். எது மூலம் பண்ணணும் அப்படின்னா என்இஎஃப்டி ஆர் ஐஎம்பிஎஸ் மூலமாக நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து டெபாசிட் பண்ணணும். நம்ம வந்து பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இந்த எந்த பேங்க் நேமு என்ன டிரான்சாக்ஷன் ரெஃபர் நம்பரு இந்த எப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேங்கில் போய் நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இது பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, இந்த அக்கௌண்ட் நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, அதோடைய எந்த பேங்க்கில் கொடுக்கணும் எந்த பிரான்ச்சு எந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நான் கொடுத்துருக்கறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பேங்கில் போய் நீங்கள் வந்து அந்த 500 பே பண்ணி அதோடய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டேட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17/3/2021 லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5/4/2021. இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிஷன் கார்டு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 15/4/2021. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்னா 24/4/2021 மட்டும் 25/4/2021 இந்த ரெண்டு நாள் வந்து செலெக்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் நடக்குது. அதோடய ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 27/4/2021. அதுக்கப்புறம் வந்து அதோடைய கால் லெட்டர் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த கால் லெட்டர் நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா 4/5/2021. அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அதோடய டேட் என்ன அப்படின்னா 17/5/2021 டு 19/5/2021 மூணு நாள் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் பெங்களூரில். அந்த அதில் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 21/5/2021. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகுங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம வந்து அப்ளிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்போன்னா 22/5/2021. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு ஹால் ஹாஸ்பிட்டலில், அது எப்போ நடக்கும் அப்படின்னா 22/5/2021 1/6/2021 வரைக்கும் வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அதனுடைய டேட் என்ன அப்படின்னா 17/6/2021 19/6/2021 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்காக வந்து ட்ரைனிங் போஸ்ட் வந்துக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதோடைய ட்ரைனிங் போஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/6/2021. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் http://hal.india.co.in இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.